ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் மெட்ரோ ட்ரெயினில் போகிறீங்களா இல்லை இதுவரைக்கும் மெட்ரோலேயே போனது கிடையாதா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மெட்ரோவில் நம்ம எப்படி டிக்கெட் எடுக்கிறது, எப்படி வெளியே வர்றது, என்ன கண்ட்ரோல் வச்சுருக்காங்க அவங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம நார்மல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் கவுண்டரில் போய் நம்ம போகிற பிளேஸை சொல்லி நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும். நீங்கள் இங்கேயும் மந்த்லி பாஸ் வாங்கிக்கலாம், வீக்லி பாஸ் வாங்கிக்கலாம், அந்த மாதிரியே வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிக்கெட் வந்துட்டு டோக்கன் வந்துட்டு நம்ம கையில் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் காயின் மாதிரி தான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணிடுவாங்க எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷன் வரைக்கும் போகிறது, இது வந்துட்டு வேலிடு அப்படின்றத வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த காயினை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஃபுல் ட்ராவலும் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மோ அந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்க்குறீங்கல்ல இந்த மாதிரி கேட்டு, ஸோ இந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காயினை வந்துட்டு வச்சோன்னா அது ஸ்கேன் பண்ணிப்போம். ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 38 ருபீஸு அது அந்த டிஸ்பிளேயில் காமிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். ஸோ டோர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் போனதுக்கப்புறம் ரிட்டர்ன் வர முடியாது. ஸோ நீங்கள் இந்த காயின் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும், இல்லைனா கண்டிப்பாக போக முடியாது. இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ட்ரெயினில் ஏற போகிறீங்க. அதுக்கப்புறம் இப்போ உள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த காயினோட தேவை கிடையாது, நீங்கள் டைரெக்டாக போய் ட்ரெயினில் ஏறிக்கலாம். ஒரு ட்ரெயின் போயிடுச்சு, அடுத்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் ஒரு டைம் ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப வெயிட்டிங் பீரியடெல்லாம் கிடையாது, ஈஸியாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகிற மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஸோ இப்போ ட்ரெயின் வந்துருச்சுன்னா டோர் வந்துட்டு 60 செகண்ட்னா கரெக்டாக 60 செகண்ட் தான் ஓப்பனில் இருக்கும். ஆனால் என்ன ஒரு பெனிஃபிட்னா க்ளோசிங் டைமில் வந்துட்டு பஸ்ஸர் அடிக்கும், அலாரம் அடிக்கும். ஸோ அந்த அலாரம் மீன் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஏறுறதா இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் கிராஸ் பண்ணிக்கக்கூடாது அந்த டோரை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ளே உட்காந்துட்டிங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு டிவி இருக்கும். அதாவது எல்லார் பக்கத்துலேயும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் ஒரு டிவி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஷன் என்ன, கரண்ட் ஸ்டேஷன் என்ன, அடுத்த ஸ்டேஷன் என்ன அப்படின்ற ஸ்டேஷன் நேம் எல்லாம் மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் ரூட் மேப் வேறு அங்கங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் புதுசாக போகிறீங்கன்னா கூட ஈஸியாக ஸ்டேஷன் ஐடென்டிஃபை பண்ணி இறங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இந்த வரப்போகுது அப்படின்னா அந்த ஸ்டேஷன் நேமை சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. புதுசாக போகிறேன், எனக்கு ஸ்டேஷனே தெரியாது, எப்படி இறங்குறதுன்ற ஒரு கவலை வந்துட்டு இங்கே கிடையவே கிடையாது. பர்ஃபெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த காயின் வந்துட்டு இங்கே தான் யூஸ் ஆகுது. நீங்கள் கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காயினை இங்கே இன்செர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்காக மேலே ப்ளேஸ் பண்ணிங்க, இந்த டைம் அந்த காயினை வந்துட்டு இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த இது வந்துட்டு டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகும், நீங்கள் வெளியே போக முடியும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு டிக்கெட் எடுக்கிறீங்க, ஆனால் ரெண்டு ஸ்டேஷன் தாண்டி போய் இறங்குறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வெளியே வர்ற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் மாட்டிப்பீங்க. வெளியே வரும்போது இங்கே நீங்கள் இன்செர்ட் பண்ணாலும் அது எடுத்துக்காது, டோர் ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுண்டரில் இருக்கிற ஆஃபீஸரோட ஹெல்ப்பை வந்துட்டு போய் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கனால ரூல்ஸ் வயலேஷன் யாரும் பண்ண முடியாது, பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. எனக்கு இதில் ட்ராவல் பண்ணும்போது தான் ஒரு ஐடியா வந்துச்சு. நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, நார்மல் ரயில்வே ஸ்டேஷன், அங்கேயும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாமே, அப்போ டிக்கெட் எடுக்காமல் ட்ராவல் பண்ணுறவங்க வந்துட்டு கண்ட்ரோல் ஆகுமே அப்படின்ற மாதிரி. ஸோ நார்மல் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வரணும்னா வேறு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.